Hi friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல நாம கார்ல் சான்பர்க் எழுதின ஹாப்பினஸ் அப்படிங்கிற poem பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நாம இந்த poem ஓட டெக்ஸ்ட் பத்தி பார்த்தறலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா இந்த poemல பாத்தீங்க அப்படினா என்ன அப்படினா கார்ல் சான்பர்க் வந்து என்ன சொல்லிருப்பார் அப்படினா ஹாப்பினஸ் அப்படினா என்ன and அந்த ஹாப்பினஸ வந்து நாம என்ஜாய் பண்ணனும் அப்படினா நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத பத்தி இதல வந்து ஷார்ட்டா சொல்லிருப்பாரு. And நம்ம ரைட்டர் வந்து என்ன அப்படினா இந்த poem எழுதுறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு view தோணி இருக்கும். ஹாப்பினஸ் அப்படினா அத நாம என்ன பண்ணா நாம வந்து என்ஜாய் பண்ண முடியும் and எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கற ஒரு view வந்து அவருக்கு வந்து தோணி இருக்கும். சோ அதனால அவர் வந்து என்ன பண்றாரு அப்படினா அவருக்கு தெரிஞ்ச persons கிட்ட போய் வந்து ஹாப்பினஸ்னா என்ன அத வந்து என்ஜாய் பண்ணனும் அப்படினா நாம எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கற மாதிரியான questions வந்து கேப்பாரு. இது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு poem தான். சோ இதல வந்து நம்ம ரைட்டர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படினா அதாவது சான்பர்க் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 persons கிட்ட போய் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு நம்ம சோஷியல் கல்ச்சர்ல வந்து ரொம்ப டாப் லெவல்ல இருக்க ஒரு சில persons கிட்ட போய் என்ன பண்றாரு அப்படினா ஹாப்பினஸ்னா என்ன அதுக்கான மீனிங்கை சொல்லுங்க அப்படிங்கற மாதிரி அவர் வந்து கேட்டிருப்பாரு. சோ அப்படி கேட்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா அதுக்கு சரியான ஆன்சர் வந்து பண்ணிரக மாட்டாங்க. சோ அவர் வந்து அத வச்சு வந்து ஹாப்பினஸ்னா வந்து இப்படி தான் இருக்கும். சோ ஹாப்பினஸ் அப்படிங்கறத நாம என்ஜாய் பண்ணனும் நாம இப்படி இருந்தாவே போதும் அப்படிங்கற மாதிரியான சில வியூஸ் வந்து இந்த poem மூலமா நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சோ நாம வந்து என்ன அப்படினா நம்மளுடைய லைஃப்ல வந்து ஹாப்பினஸா இருக்கணும் அப்படினா அதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து இந்த poemல வந்து நம்ம ரைட்டர் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதல நீங்க பார்க்கிறது இந்த சைடுல பார்க்கறதா வந்து இந்த அந்த poemோட オリジナル டெக்ஸ்டா இருக்கும். சோ இதல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கறீங்க அப்படினா I asked the professors who teach the meaning of life to tell me what is happiness அப்படினு சொல்லி அவர் வந்து கேட்பாங்க. சோ just a minute நான் சாக் எடுத்துக்கறேன். சோ இதல வந்து என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைட்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தி ப்ரொஃபசர்ஸ் ஓகேங்களா. சோ வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து ஹவு டு லைவ் இல்லைனா ஹவு டு லீவ் நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் நம்ம வந்து எந்த மாதிரிலாம் வாழணும் நம்ம எப்படி வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேருக்கு வந்து புத்திமதி சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து லைஃப்னா என்ன அப்படிங்கிறத டீச் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனில் இருக்க ப்ரொஃபசர்ஸை பார்த்து வந்து நம்ம ரைட்டர் வந்து சான்பர்க் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர்ஸை பார்த்து வந்து போய் கேட்குறாரு. ஏன் அப்படின்னா ப்ரொஃபஸர்ஸ் வந்து நிறைய பேரை வந்து மீட் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஐடியாஸை வந்து கொடுக்குறாங்க அண்ட் அவங்களுக்கு லைஃப்னா என்ன அப்படிங்கிறத டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆள்கிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னா அவங்க நிறைய பேரை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ்னா என்னன்னு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனாக வந்து அவர் வந்து யாரை பார்க்குறாங்க அப்படின்னா ப்ரொஃபஸர்ஸை மீட் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஹாப்பினஸ்னா என்னன்னு சொல்லி வாட் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போய் கேட்குறாரு. பட் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்ணுறாருன்னா லைட்டாக அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே சிரித்த மாதிரியே ஹாப்பினஸ்னா என்னன்னு சொல்லாமல் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ண மாதிரி அவர் அப்படியே வந்து தலையை மட்டும் ஆட்டுறார் ஹாப்பினஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவரால் கூட அந்த வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியல. ஏன்னா இப்போ நான் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து என்னுடைய நான் சந்தோஷமாக இருக்கிறது உங்களால் வந்து சஜஷன் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்திருக்கு அவங்களுக்கு தேவையான நீடிங்ஸ் அதாவது அவங்களுக்கு தேவையான நீடபிள் திங்ஸை பொறுத்திருக்கு. ஸோ அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து இதுதான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ்னால நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணி எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் அப்படியே அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ரைட்டர் வந்து அண்ட் ஐ வென்ட் டு ஃபேமஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு ஃபேமஸான எக்ஸிக்யூட்டிவ்ஸை வந்து போய் மீட் பண்ணுறாரு அதாவது வந்து கம்பெனிஸில் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ மற்றவங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த மாதிரி அதாவது 1000 or 5000 மெம்பர்ஸுக்கு மேலே வந்து ஒரு கம்பெனிஸில் வந்து வேலை செய்வாங்க. ஸோ அப்படி வேலை செய்கிற பர்சன்ஸை வந்து நிர்வாகம் பண்ணுற மாதிரி அவங்கள நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்னாவே அவங்க அந்த அந்த பிளேஸில் எப்படி இருக்கணும் அண்ட் மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கணுங்கிற எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள போய் கேட்குறோம் அப்படின்னா 1000 மெம்பர்ஸுக்கு மேலே இவங்க வச்சு வந்து மேனேஜ் பண்ணி அவங்கள வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அவங்கள கேட்டால் ஹாப்பினஸ்னா என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஒன்னா வந்து அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஃபேமஸான கம்பெனிஸ்ல போய் ஃபேமஸான எக்ஸிக்யூட்டிவ்ஸை போய் வந்து மீட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை வந்து கேட்குறாரு. அவங்க யாரம்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஹூ பாஸ் தி ஒர்க் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மென் ஓகேங்களா. ஸோ 1000 மேற்பட்ட நபர்களை 1000 நபர்கள் வச்சு வேலை வாங்குற அவங்கள நிர்வாகம் பண்ணுற ஃபேமஸான எக்ஸிக்யூட்டிவ்ஸை போயிட்டு வந்து நம்ம ரைட்டர் வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா வாட் இஸ் ஹேப்பினஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தேன்னு கொடுக்கறதுனால இங்கே வந்து தே எக்ஸிக்யூட்டிவ்ஸும் சேரும் ப்ளஸ் வந்து ப்ரொஃபஸர்ஸும் சேரும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா தே ஆல் ஓகேங்களா தே ஆல்
shook their heads and gave me a smile as thought was a smile. Okay, gave me smile. அப்படினு சொல்லி அதோட நம்ம இதோட ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அவங்க இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படினா அந்த क्वेश्चंस வந்து what is happiness அப்படினு சொல்லி அவங்கள ரைஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா just அவங்க வந்து ஒரு ஸ்மைல் பண்ணி தலைய மட்டும் இப்படி ஆட்டுறாங்க. happiness அப்படினு சொல்லி அவங்க வந்து ஒரு क्वेश्चनை வந்து கேக்குற மாதிரி அப்படியே அவங்களும் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து தலைய மட்டும் ஆட்டுறாங்க. சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க as though was trying to fool with them. okay engla so avanga vandha indha adathula vandha meaning enna appadina and the person writer vandha avangalta question kekumbodhu vandha answer panna mudiyada question ketta nammala vandha fool pannanu nenikiraana apdigra maadhiriyana oru thought vandha inga vandha pogum plus innonu vandha na ivanga rendu pettiyum poi nambi adhavad happiness na enna appdin solli kekumbodhu avanga vandha answer pannirvaanga appdin solli nambi poi kekumbodhu avangalta namakitta andha answer vaanga mudiyala andha adathula na fool aana apdigra rendu meaninga namma vandha eduthukalam so indha adathula vandha enna appadina nama writer vandha indha rendu persons வந்து ஆன்சர் பண்ண முடியாத क्वेश्चन மூலமா அவங்கள ஃபூல் பண்ண ட்ரை பண்ற மாதிரி அந்த ரெண்டு पर्सनஸும் வந்து என்னடா இது நமக்கிட்ட வந்து இப்படிப்பட்ட क्वेश्चन கேக்குறானே ஓ நம்மள இவன் வந்து முட்டாளாக்கணும் நினைக்கறானோ அப்படினு சொல்லி நினைச்சிட்டே அப்படியே வந்து லைட்டா சிரிச்சிட்டே அப்படியே தலைய மட்ட ஆட்றாங்க பட் வந்து என்ன ஆகுது அப்படினா அவங்களால கண்டிப்பா வந்து அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங் வந்து அவங்களால சொல்ல முடியல அண்ட் செகண்ட் ஒன் பாக்குறீங்க அப்படினா தேர்ட் ஒன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொஃபஸரை வந்து மீட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரைட்டர் வந்து ஹாப்பினஸ் நான் என்னென்னு கேட்குறாங்க அங்கேயும் ஆன்சர் கிடையாது அண்ட் செகண்ட் ஒன்னா பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேமஸான எக்ஸிக்யூட்டிவ்ஸை போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க பட் அங்கேயும் வந்து அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த பர்சனாலையும் வந்து கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ அதாவது கொஸ்டின் சாரி ஸோ ஆன்சரை வந்து அவங்களால வந்து கொடுக்க முடியல அண்ட் தென் ஒன் சண்டே ஆஃப்டர்நூன் ஸோ இப்படி வந்து மீட் பண்ணி பார்த்துருக்காரு நம்ம ரைட்டர் வந்து பட் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து கிடைக்கல ஹாப்பினஸ் என்னன்னு கிடைக்கல சோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துல வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம ரைட்டர் வந்து அப்படியே வந்து ஜாலியாக வந்து வேண்ட்ரட் அப்படின்னா மூவிங் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு போகிறது இல்லைன்னா இயற்கை ரசிச்சுக்கிட்டே போகிறது இப்படி ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து அப்படியே ரைட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து ஜாலியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாரு அவுட் ஆஃப் அலாங் தி டிஸ்பிளைன்ஸ் ஓகேங்களா டிஸ்பிளைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிவர் வந்து மிசிசிப்பி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது ஸோ அந்த பிளேஸில் அந்த சைடில் இருக்க டிஸ்பிளைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிவர் சைடில் வந்து அப்படியே ஜாலியாக வந்து ரைட்டர் வந்து அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே போய்கிட்டு இருக்கிறார் அப்படியே ஏதோ ஒரு லைஃப்பில் திங்கிங் இருக்கலாம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக அப்படியே வேண்டர் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிவர் சைடில் வந்து அப்படியே ஜாலியாக வந்து நடந்து போயிட்டுருக்காரு அப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அண்ட் ஐ சா அ க்ரௌட் ஆஃப் ஹங்கேரியன்ஸ் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரைட்டர் வந்து க்ரௌட் ஆஃப் ஹங்கேரியன்ஸை வந்து மீட்பேன் ஹங்கேரியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹங்கேரியன்ஸ் வந்து குரூப் குரூப்பாக தான் இருப்பாங்க நாடோடிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஹங்கேரியன்ஸ் வந்து குரூப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர் தி ட்ரீஸ் வித் தேர் உமன் அண்ட் சில்ட்ரன் ஓகேங்களா ஸோ வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து க்ரௌடாக இருக்கிறவங்க வந்து ஒரு மரத்துக்கடியில் வந்து உமன் அவங்களுடைய உமனோடையும் அண்ட் சில்ட்ரன்ஸோடையும் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஸாக இருக்கலாம் ஸோ இவங்க எல்லாமே ப்ளஸ் சில்ட்ரன்ஸ் ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே அந்த மரத்துக்கடியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றா வந்து சந்தோஷமாக வந்து அந்த மரத்துக்கடியில் அப்படியே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு அ கெக் ஆஃப் பியர் அண்டு அனகோர்ஜியன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வந்து குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது ஹங்கேரியன் பீப்புள்ஸ் வந்து ஒரு நாள் வந்து ரைட்டர் வந்து ஒரு சண்டே ஆஃப்டர்நூனில் வந்து என்ன அப்படின்னா டெஸ்பிளைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிவர் சைடில் வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே குரூப் ஆஃப் ஹங்கேரியன் பீப்புள்ஸை வந்து பார்க்குறாரு அந்த ஹங்கேரியன் பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸோட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களுடைய கையில் வந்து ஹெக் ஆஃப் பீர் அப்படின்றது ஹெக் ஆஃப் பீர் பீர் அப்படின்னா டின் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நார்மல் கிடையாது கொஞ்சம் ஹெக் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஆளே வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும் நீங்கள் நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா அதோட இமேஜ் கிடைக்கும் முடிஞ்சால் நான் வந்து நம்ம ஸ்க்ரீன்லேயே நான் வேணால் வந்து முடிஞ்சால் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி வந்து ஹெக் ஆஃப் பியரை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாமே அதை எடுத்து குடிச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு கையில் வந்து அனகோடியன் அப்படின்னு சொல்லுவோம் அனகோடியன் இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் வந்து மியூசிக் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஸோ அனகோடியன் அப்படிங்கிறது வந்து மியூசிக் வாசிக்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் கழுத்தில் மாதிரி இப்படி வாசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அதையும் நான் வந்து இமேஜ் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல் அதாவது ஹெக் ஆஃப் பீரை வச்சுக்கிட்டு அந்த அனகோடியன்ங்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ஹங்கேரியன் பீப்புள்ஸ் வந்து ட்ரீ கடியில் வந்து அப்படியே ஜாலியாக வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க அப்படியே ரொம்ப ஹாப்பினஸாக இருக்காங்க அந்த மாதிரி வந்து அவங்க இருந்துட்டுருக்காங்க அந்த பீப்புளை பார்த்தோன்னே நம்ம ரைட்டர் வந்து பார்க்குறாரு இவங்களும் க்ரௌடாக இருக்காங்க இவங்களும் சந்தோஷமாக இருக்கும் சரி இவங்கள போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் வாட் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி ரைட்டர் வந்து கேட்குறாங்க யாருன்னா சாண்ட்பர்க் வந்து கேட்குறாரு பட் அவங்கள்ட்ட இருந்தும் ஆன்சர் வரல ஹாப்பினஸ்னா வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்கள்ட்ட இருந்தும் ஆன்சர் வரல ஸோ வந்து குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபஸர்ஸை வந்து கேட்குறாங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸை வந்து கேட்குறாங்க ஃபைனலாக வந்து ஹங்கேரியன் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்கிட்ட போய் கேட்குறாங்க பட் எந்த பக்கமும் இருந்து ஹாப்பினஸ் வர கிடையாது பட் இவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தாட் வந்து தோணிருச்சு
இதுக்கு முன்னாடி பார்த்த पर्सनஸும் இப்போ பார்க்கற पर्सनஸ் கூட வந்து அவருக்குள்ள ஒரு டிஃபரன்சியேஷன் வருது. ஏன் அப்படினா இதுக்கு முன்னாடி பார்க்கறவங்க ரிச்சஸ்டா இருப்பாங்க, இல்ல ஃபேம்ஃபுல் पर्सनஸா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் நிறைய पर्सनஸ் இருப்பாங்க, நிறைய மணி வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட पर्सनஸ் அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க. பட் ஹங்கேரியன் பீப்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் குரூப்பா வந்து அங்கங்க தங்கி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சோ இத பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு தாட் வருது. அந்த தாட்ட தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சம்மரியா வந்து இந்த சைடுல கொடுத்திருப்பேன். சோ அது என்ன தாட் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அந்த அந்த இந்த இன்சிடென்ட் எல்லாமே வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரைட்டரே வந்து என்ன பண்றாருன்னு டிசைட் பண்றாரு. ஓ ஹாப்பினஸ் மீன்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஹாப்பினஸ்னா இதான் அப்படிங்கற ஒரு முடிவுக்கு வந்து வராரு. சோ அத நாம வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த poem பொறுத்த வரைக்குமே வந்து ஹாப்பினஸ்க்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. The happiest people don't necessarily have the best everything. ஓகேங்களா? சோ வந்து ஒரு ஹாப்பியஸ்டான பீப்புள் இருக்கான், ஒருத்தன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து என்ன தேவை இல்லை அப்படின்னா அவனுக்கு தேவைப்படுற பெஸ்ட் எவ்ரிதிங். ஓகேங்களா? ரொம்ப பெஸ்டான பொருள் இருந்தால் தான் அவன் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்றோம்னா, இப்போ வந்து நார்மலாக நம்ம எடுத்துக்கோ, கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் மொபைலில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு நார்மல் குவாலிட்டி கேமராவாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ ஒரு 6000-7000 மொபைலில் தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்துட்டு இருப்பீங்கன்னா பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு வைப்போம். ஸோ அப்படி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்க பொருள், ஓகேங்களா, இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ரொம்ப லோ காஸ்டான மொபைல் தான் அப்படின்னு சொல்லி இதை வந்து அதை வச்சு நம்ம வந்து ஹாப்பியஸ்ட்டாக இருக்கோமா அப்படின்னா அது கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்க பொருள் வந்து ரொம்ப ரிச்சஸ்ட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஹாப்பி இருக்கணும்னு கிடையாது. தே ஜஸ்ட் மேக் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் தே ஹேவ். ஓகேங்களா? ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க பொருள், நம்மக்கிட்ட வந்து சாதாரண ரேட்டு கம்மியாக இருக்கிற ஒரு மொபைலாக இருந்தாலும் கூட அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பொருளை நினச்சி, நம்ம வந்து நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பொருளை நினச்சி அதை அச்சீவ் பண்ணி அதை வாங்கி என்ஜாய் பண்ணுறதுக்கு பேர் ஹாப்பினஸ் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க பொருளையே வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பேர் தான். அந்த பொருளையே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றிக்கிட்டு என்ஜாய் பண்றதுக்கு பேர் தான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி இதுல வந்து ஒரு லைன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவருடைய தாட்டும் இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அதாவது அவர் நினைச்சுக்கிறார் நம்ம இல்லாத ஒரு பொருளை தேடி அலையிறத விட இருக்கிறத பொருளை வச்சு சந்தோஷமா இருக்கிறதாண்டா ஹாப்பினஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கலாம். அண்ட் செகண்ட் பாக்குறீங்கன்னா, தி ரியல் மீனிங் ஆஃப் ஹாப்பினஸ் விச் இஸ் நாட் அபவுட் மணி ஆர் சக்சஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ரியலான மீனிங், அதாவது வந்து ஹாப்பினஸ் சந்தோஷமாக இருக்கிறான், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான் அப்படின்னா அதுக்கு உண்மையான ஒரு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாட் அபவுட் மணி. ஓகேங்களா? அதுக்கு வந்து கண்டிப்பாக பணம் வந்து தேவை கிடையாது, அண்டு சக்ஸஸ்ங்கிறது தேவை கிடையாது, பட் அபவுட் லிவிங் தி மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு செகண்ட், இந்த ஒரு டைமில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து உண்மையான சந்தோஷம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் ரியல் ஹாப்பி. பட் அந்த சந்தோஷத்தை வந்து அளவுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு வந்து பணம் இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியோ முக்கியம் கிடையாது, தேவை இல்லை அப்படிங்கிறத அது செகண்ட் ஒன்ல வந்து அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி நமக்கு வந்து சொல்வார். அண்ட் அடுத்தது பார்க்குறீங்க அப்படின்னா, இட் டஸ் நாட் ஹேவ் சிங்கிள் டெஃபினேஷன் அண்ட் ஆல்சோ டோன்ட் ஹேவ் அ ஃபார்முலா. ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், ஹாப்பினஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹாப்பினஸ்க்கு வந்து ஒரு சிங்கிள் டெஃபினேஷனில் வந்து இதுதான்டா ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. அட் தி சேம் டைம் ஒருத்தனை வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும், ஹாப்பினஸ் ஆகணுங்கிறதுக்காக அவனுக்காக ஒரு ஃபார்முலாவை சொல்லி இதாண்டா ஹாப்பினஸ்க்கான ஃபார்முலா, இதை நீ ஃபாலோ பண்ணணும், நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த வித ஃபார்முலாவையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வியூவும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறத வந்து சிங்கிள் சென்டென்ஸ்லேயும் நம்மளால் சொல்ல முடியாது. ப்ளஸ் அட் தி சேம் டைம் வந்து அந்த ஹாப்பினஸை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான எந்த வித ஃபார்முலாஸும் கிடையாது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்டோட வியூ. அண்டு ஸோ ஃபார்முலாவும் கிடையாது அண்டு சிங்கிள் டெஃபினேஷன்லேயும் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ் கேன் கம் ஃப்ரம் சிம்பிள் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சிம்பிள் மெட்டீரியல் இருந்தே வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து அந்த ஹங்கேரியன் பீப்புள்ஸை வச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்க ஒரு சிம்பிளான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டோம், கெக் ஆஃப் பியரை வச்சுக்கிட்டோம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளான ஒரு மெட்டீரியல் தான். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு நம்ம வந்து ஒரு கோல்டு வந்து வாங்குறோம் அப்படின்னா ரேட் அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு பவுண்ட் இருக்குது அப்படின்னா அதை வச்சு அந்த ஒரு சிம்பிள் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து ஹாப்பினஸை கொடுக்க முடியும். பட் அதுக்கும் கம்மியாக வந்து பவுன் இல்லாமல் வந்து நம்ம வந்து கோல்டு கவரிங், அதான கவரிங் சொல்ல முடியும், டூப்ளிகேட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொருளை வந்து இன்னும் ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப வந்து ஆடம்பரமாக வாங்கி பண்ணுறதுலேயே வந்து ஹாப்பினஸ் இருக்கும் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டோ, மிகப்பெரிய ஒரு ஜுவல்லோ, மிகப்பெரிய ஒரு திங்ஸோ வந்து நம்ம கொடுக்கணும்னு கிடையாது.
முடியாது அந்த சிம்பிள் மொமெண்ட் ஒரு கிரீட்டிங் கார்டு கூட நமக்கு வந்து ஒரு சிம்பிள் thing அதாவது கிரீட்டிங் கார்டு கூட நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படினு சொல்லி சொல்றாங்க சோ வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கறது சிம்பிள் மெட்டீரியலால கூட நம்மளால கொண்டு வர முடியும் not need money wealth and fame சோ நமக்கு வந்து ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணனும் ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கண்டிப்பா நமக்கு வந்து வந்து பணம் வந்து தேவை கிடையாது and wealth நம்ம வந்து வசதியா இருக்கணும்ங்கிறது கிடையாது அந்த fame நமக்கு வந்து பேரும் புகழும் இருக்கணும்ங்கிறது கிடையாது சோ நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு சிம்பிள் மெட்டீரியலே போதும் நமக்கு பணமோ and வசதியோ and பேரும் புகழமோ தேவை இல்ல அப்படிங்கறதையும் இதுல வந்து அவர் வந்து ரைட்டர் வந்து புரிஞ்சிக்கிட்டதா एक्सप्लेन பண்ணியிருப்பாரு and even one person can make you happy ஓகேங்களா சோ வந்து இன்னொரு ஹாப்பினஸ் அப்படிங்கறதுக்கு பாத்தீங்க அப்படினா even one person அதாவது வந்து இது ஃபுல் சென்டென்ஸ் பாத்துங்க and thousand of them cannot do ஓகேங்களா சோ நம்ம வந்து ஒரு 1000 பேர் இருப்பாங்க 1000 பேர் வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் ட்ரை பண்ணிருப்பாங்க பட் அது முடியாது பட் ஏதாவது ஒருத்தர் வந்து செஞ்ச ஒரு செயல்னால நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க சோ இந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனால கூட உங்களால வந்து சந்தோஷப்படுத்த முடியும் சோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படினா நமக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து பணமோ நகையோ பொருளோ இதில இருந்து தான் வரணும்னு கிடையாது நமக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நாம என்ஜாய் பண்றதுலயே வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கற ஒரு வியூவ வந்து நம்ம ரைட்டர் வந்து இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கற ஒரு poemல வந்து அழகா சொல்லியிருப்பாரு சோ நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படினா ஹாப்பினஸ் அப்படிங்கறது வந்து லாஸ்டா அவர் வந்து சொல்றது என்ன பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கறது வந்து வரணும் அப்படினா நம்ம கிட்ட இருக்க பொருளை பயனுள்ளதா பயன்படுத்துறது மூலமாவே நம்ம ஹாப்பினஸா வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் பட் இல்லாத ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து ஹாப்பினஸா இருக்கணும் அப்படி ட்ரை பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா வந்து ஹாப்பினஸ் வராது நம்ம வந்து கடைசி வரைக்கும் சேடா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அதுக்காக நம்ம கடுமையா வந்து உழைச்சிட்டு தான் இருப்போம் சோ நீங்களும் முடிஞ்ச வரை என்ன பண்றீங்க அப்படினா கண்டிப்பா லைஃப்ல உங்க கையில இருக்கறத வச்சு நீங்க அத ஹாப்பினஸா யூஸ் பண்ணி அத வாழ ட்ரை பண்ணிட்டா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது thanks for watching